அண்ட் வெல்கம் டு ஈஸி எல்லாமே ஈஸி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸியான மட்டன் தொக்கு, அதாவது மட்டன் செமி கிரேவி. மட்டன் சிக்கன் இதெல்லாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டன் 500 கிராம், அதுக்கப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொரியண்டர் லீவ்ஸ், வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த ஸ்பூன் தான் அளவு. நான் போடுற எல்லாத்துக்கும் இந்த ஸ்பூன் நீங்கள் அளவாக வச்சுக்கோங்க. கல்லுப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி, அது மட்டன் குழம்பு மசாலா, நீங்கள் எந்த கம்பெனி இது வேணால் போடலாம். சோம்பு தாளிக்கிறதுக்கு, அது வீட்லேயே அரைச்ச பிளாக் பெப்பர் பொடி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப தேவை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் நான். அதில் குக்கிங் ஆயில், நம்ம என்ன நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ குக்கிங் ஆயில் வந்து 2 குழம்புக்கு 2 நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாம், சோம்பு மட்டும் 1/2 ஸ்பூன். நான் 1 ஸ்பூன் ஸ்டார்டிங் காட்டினேன் இல்லையா, அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே எல்லாம் ரெடியாக கையிலே வச்சுக்கணும். சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இம்மீடியட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பொடியான இருக்குன்னு அந்த ஆனியனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? இது வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செஞ்சு பார்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸின்றதுனால நல்லா இருக்காதுன்னு இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் நீங்கள் செஞ்சுற அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் அது கோல்டன் ப்ரௌனாக மாறிடும். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் போடுங்க, அப்படி இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக கிடைக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதோடய ரா ஸ்மெல் போன உடனே, பச்சை வாசனை நீங்கின உடனே நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 4, பெரிய தக்காளி இருந்தால் 2 போதும். நான் கூட கொஞ்சம் கொத்தமல்லியோட தழை போடுறேன், தண்டு போடுறேன். எப்போவுமே தக்காளி மேலேயே நீங்கள் கொத்தமல்லியோட தண்டு போடும் பொழுது அது வதங்கணும் போது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ஒரு அரோமா கிடைக்கும். அதனால் நீங்கள் வதக்கும் பொழுதே கொத்தமல்லியோட தண்டு போடுங்க. 2-3 இலை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தண்டு போட்டால் ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு அதுக்கு மேலே தண்டு போடுங்க, கொத்தமல்லி தண்டு, அதுக்கு மேலே மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன், நான் காட்டின ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் கல்லுப்பு, நான் நிறைய கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் என்னோடய குக்கிங் ஸ்டைலில். ஸோ கல்லுப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு வந்து நான் இதுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக, பெரிய அந்த 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் முழுசாக. இது கல்லுப்பு போடும்பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி வெங்காயமும். ஸோ பாருங்கள், நல்லா குழகுழன்னு நல்லா வெந்து வதங்கியிருக்குது அது தக்காளியும் வெங்காயமும். இப்போ அதுக்கு மேலே நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த மட்டன் பீசஸ் ஆட் பண்ணுறோம். இது 500 கிராம், 1/2 கிலோ மட்டன். ஓகே, ஸோ ஆல்ரெடி பீஸ் போட்டது தான் அது, இதை அதிலையே போட்டு நம்ம வதக்குறோம். ஸோ இப்போ கறியை எப்போவுமே பச்சைக்கறியை வதக்கும் பொழுது அதுலேருந்து லைட்டாக தண்ணி விடும். தண்ணி விட்டக்கப்புறம் அதுக்கு மேலே அங்கே பாருங்கள் மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். மட்டன் மசாலா தூள் எந்த கம்பெனி வேணால் யூஸ் பண்ணலாம், ஆச்சி, சக்தி, எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். இது வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடையில் மிக்சர் சில்லி பவுடர்னு கிடைக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வீட்லேயே அரைச்ச பெப்பர் பொடி, இதுவும் கடையில் உங்களுக்கு கிடைக்கும் ரெடிமேடாக பெப்பர் தூள். ஸோ பெப்பர் தூள் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் அளவு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஸ்பூன் தான் அளவு. ஸோ 4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். 2 கிளாஸ், அந்த கிளாஸ் அளவு பார்த்துக்கோங்க, நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் அளவு தான் இருக்கும் அது. ஸோ அந்த கிளாஸ் அளவில் இருக்க 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம போட்டாச்சு, ரொம்ப ஈஸி. ஒன்று பின்னாடி ஒன்று வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, ஒன்று பின்னாடி ஒன்று நான் உடனே இமீடியட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் போகிற லேடிஸாக இருந்தால் கூட உடனே இமீடியட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே,
இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டனோட நீங்கள் குக்கருடைய டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெசல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது என்ன பண்ணணுன்னா இந்த விசில் வந்து கண்டிப்பாக 6 விசில் வரணும். ஏன்னா மட்டன்றதுனால கொஞ்சம் வேகணும். 6ன்றது இளம் ஆட்டுக்கறின்னா 6 விசில், கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் 7 கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ 6 விசிலுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் எல்லாம் நல்லா நீங்கிட்ட பிறகு தயவு செஞ்சு விசிலை ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாதீங்க. ஸோ விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணும்பொழுது பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கும். நம்ம வச்ச தண்ணி அளவு 1. இப்போ கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள் டெக்ஸ்சரில். ஓகே, இது இன்னும் கூட திக்காக வேணும்னா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இது இன்னும் கூட உங்களுக்கு திக்காகும். எனக்கு இந்த ஃபார்ம் போதும், அதனால் நான் அப்படியே இறக்கிக்கிட்டேன். இதை ஒரு தனியாக இன்னொரு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்கே பாருங்கள் நல்லா நல்லி இளம்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸ்பூனில் கட் பண்ணாலே கறி வந்து சூப்பராக கட் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆகிற அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கும் கறி. ரொம்ப ஈஸி. மேலே கார்னிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது சாம்பார் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பைஸியான டேஸ்டியான செமி கிரேவி, அதுவும் மட்டன் செமி கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.